Hello and welcome to the show, viewers. Now, unga Priya. Priya, inniki inda special ana day la pathinga appadina nammoda supera inda day va entertainment ah kondu ponom abindradhukaga VJ Na Summava idha nammoda program ga. So idhukaga pathinga appadina nammoda Pallavaram la iruka Wales University ku vandirukom. Inga namma kuda naya Viscom students la irukanga. So ivanga kitta nammoda VJ Na enna enna kashtangal iruka abindradha pesa porom. Ena easy ah oru vishayatha comment pannira mudiyum ana irangi seiyanum appadina konja dill venumla. Inniki vandha edhaadho oru VJ la edhaadho oru topic kudutha neenga pesuveengla? Yeah, of course. Okay, so இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா கிரைம் நடக்குது இல்ல அதெல்லாம் வந்துட்டு இப்போ எடுத்து சொல்றாங்க நிறைய ஷோஸ்லாம் அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க சோ அது மாதிரி ஏதாவது ஒன்னு ஒரு ஒரு புரோகிராம்க்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படினா என்ன மாதிரி இன்ட்ரோ நீங்க கொடுப்பீங்க வணக்கம் இது உங்களின் புலன் விசாரணை தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதி வினோத் ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்தால் அதற்கு சமூகத்திலிருந்து என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருவது என்று பார்த்திருக்கிறோம் உதாரணத்திற்கு டெல்லியின் கற்பழிப்பு சம்பவம் ஐந்து பேர் கொண்ட கும்பல் கற்பழித்ததில் உலகம் முழுதும் உள்ள அத்தனை தமிழர்களும் இந்தியர்களும் ஒன்று சேர்ந்து கண்டனம் தெரிவித்தனர் இது பெருமைத்தக்க விஷயமா இல்லை ஐந்து பேரின் வெறியாட்டத்தால் நடந்த ஒரு சிறுமைத்தனமா என்பதை நாம் இன்று தொகுத்து வழங்க உள்ளோம் ஐயோ முகமெல்லாம் முத்து முத்தா வெடிச்சிருக்கேன் சூப்பர் 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 ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப காமான இந்த விஷயத்தை நம்ம இப்படி தான் கன்வே பண்ண முடியும் ஸோ இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நல்லா ஸ்மைலிங்காக நீங்கள் சிரிச்சா எப்படி இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரேமில் காட்டிடுங்க அப்பா இப்படி தான் இருப்பாருங்க ஸோ அதனால் இவர் இவ்வளோ நேரம் சீரியஸாக வந்து நமக்கு வந்து விஷயத்த சொன்னார் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றதுனால எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் என் பேர் பார்வதி நான் பிஇசி தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் இப்போது விஜயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஓகே ஆக்சுவலாக நீங்கள் கேரளாவா ஆமாம் ஓகே தெரியுது அந்த வாய்ஸ்லேயே ஒரு கமகமெல்லாம் தெரியுது ஓகே இருந்தாலும் இந்த வாய்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன டாப்பிக்கு இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன பெண்களோட ட்ரெஸ்ஸஸ் பற்றி பேச இருக்கோம் இவங்க வந்து இப்போ சாரீ கட்டியிருக்காங்க இது ட்ரெடிஷ்னல் வியர் இல்லையா நான் போட்டிருக்கிறது சுடிதார் இது வந்து எப்போவுமே எல்லா ஒகேஷனுக்கும் சுடிதார் போடலாம் ஆனால் சாரீ எல்லா ஒகேஷன்லேயும் போட முடியாதுல்ல இந்த மாதிரி கிராண்டாக சாரீ கட்டணும்னா கல்யாணத்துக்கு கட்டலாங்க அப்படி இல்லைன்னா வெளியில எங்க நீங்க போனாலும் சுடிதார் போட்டுட்டு போலாங்க சாரியை விட சுடிதார் பெஸ்ட் இல்லையா கேர்ள்ஸுக்கு ஸோ இன்னைக்கு நம்மளோட விஜய் நா சும்மாவா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நம்மளோட அடுத்த டாபிக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த பையன் வந்துட்டு பரவாயில்ல ஏதோ நல்ல பையனாக தான் இருக்கான் அதனால அப்படியே உன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ என்னோட என்னை பற்றி இன்ட்ரோ பண்ணணும்னா என் பேர் பிரபாகரன் எல்லா பசங்களும் பிரபுன்னு கூப்பிடுவாங்க மற்றபடி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எது தேவைன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏதாப்பில் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன் இவன் ரொம்ப பேசுறாங்க இவனுக்கு ஒரு பெரிய ஆப்பா நம்ம வைப்போம் வீடியோனால ரொம்ப பேசுறதானுங்க என்ன அந்த அந்த ரொம்ப பேசுறதை இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு காலேஜுக்கு நம்ம போகிறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஆமாம் ஒரு காலேஜுக்கு ஒரு நாளைக்கு ஒரு காலேஜ் போவோம் அதுவே போதும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜே எடுத்துக்கோ இந்த காலேஜுக்கு ஒரு ப்ரொமோ பண்ணும் ஒரு ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னா எப்படி பண்ணுவேன் அது பெருசா பண்ணலாமா சிறுசா பண்ணலாமா உங்களுக்கு குடுக்குற டைம் வந்து ஒரு 1 மினிட் அதுக்குள்ள 1 மினிட் ம் எப்படி ஆரம்பிக்கிறது ஓகே ஓகே ரொம்ப பேசறாங்க பாத்தலாம் ஓகே வெல்கம் பேக் டு ஆடியன்ஸ் இப்போ நம்ம நீங்க பாத்துட்டு இருக்கது வெல்கம் பேக்ல முதல்ல இன்ட்ரோ கொடு வணக்கங்க என்னோட பேர் பிரபாகரன் எல்லாரும் பிரபுன் கூப்பிடுவாங்க நம்ம இப்போ வந்திருக்கிறது ஒரு அழகான யூனிவர்சிட்டிக்கு இந்த யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு சென்னையிலேயே அழகான யூனிவர்சிட்டி அழகான பொண்ணுங்க படிக்கிறாங்க அழகான பசங்களும் இருக்காங்க பசங்களை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காங்க ஏன்னா நான் பசங்க அவங்கள விட்டு கொடுக்க கூடாது இல்லையா அதனால் சொல்கிறேன் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே நம்மளோட விஜய் நா சும்மாவா அப்படின்றதுனால உங்களுக்கு ஏதாவது டாபிக் கொடுக்கட்டா இல்லை நீங்களே ரெடியாக இருக்கீங்களா சரி விஜய் வந்து ஃபேஸ்புக்கை பற்றி பேசுகிறாங்க ஃபேஸ்புக் ஆப்பா ஓகே இனி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஓகே ம் பேசுங்க ஒரு விஜய் வந்து ரேடியோவில் ஸ்டைலில் பேசினா எப்படி பேசுவார்ன்ற மாதிரி ஓகே ஒரு விஜய் ஆர்ஜே மாதிரி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத பேச போகிறாங்க ஓகே வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு ஸ்மைல் வெப் ரேடியோ ரேடியோ உங்களோடது ஸ்மைல் உங்களோடது இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறேன்னா கோபிநாத் மாதிரி சீசா பேசாமல் சிரிச்சிட்டு ஒரு விஷயம் பேச போகிறோம் அது என்னன்னா மார்க்கோட எஃபிஐ பற்றி தான் ஆமாங்க ஃபேஸ்புக்கு தெரியாதவங்க பற்றி உலகத்திலே இருக்க முடியாது நம்ம ஆள் காலையில் இருந்தோடனே பல்லு வளர்க்குறானுக்குள்ள இறானோ இல்லையோ மச்சி ஐமே பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்ருவான் அதுக்கு எலும்பு வெயிட் பண்ணுறேன் நாய் கணக்கா லைக் மாறுவா ஒரு மாதிரி வெயிட் பண்ணி செத்தே போயிடுவான் சார் நம்ம ஃப்ரெண்டாச்சு நாலு பேர் லைக் பண்ணி விட்டா நம்ம பையன் சும்மா இல்லாமல் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டு அடுத்த 4,000 பேரை டேக் பண்ணி விட்டு சாவடிப்பாங்க சரிங்க இந்த பசங்க தான் இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு சீடு போனால் ஐமட் ஏ ஐமட் பி ஐமட் ஸ்கைவா ஐமட் குஜராத் தாம்பரம் சிட்டின்னு தெரிவித்து ஸ்டேட்டஸ் போட்டு சாவடிறாளுங்க ஓகே ஸோ நீ வந்து என்ன டாபிக் பேச போகிற என் ஊரை பற்றி பேச போகிறேன் ஊர் அதாவது காரைக்குடி ரைட் ஓகே காரைக்குடி வந்து இந்த கோட்டை மலை அதை பற்றி பேச போறியா கோட்டை மலை அப்புறம் ஏரியா வீடுகள் வீடுகள் பற்றி ஓகே ரெடி பேசலாம் என் ஏரியாவை பற்றி சொல்லணும்னா பழமை வந்து வீடுகள் நிறையா இருக்குது
அப்புறம் காரைக்குடியில் திருமய மலைக்கோட்டைன்னு ஒன்று இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அது ரொம்ப ஃபேமஸான இடம். மலைக்கோட்டைங்கிற பேசுமா இல்லை, ஃபுல்லாக மலை தான், ஆனால் உள்ளே தான் எல்லா கோட்டையும் இருக்குது. மலை கீழே தான் கோட்டை ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. சார் கேமரா பார்த்து பேசுகிறேன், அப்போ தான் ஆடியன்ஸ் கிட்டேருந்து பதில் வரும். அந்த கோயிலில் உள்ள கோயில் இருக்குது. கட்டபொம்மன் வந்து அங்கே தான் காட்டி கொடுக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு சின்ன இது வருது, எப்படி சொல்கிறது, பாதாள சுரங்கம் இருக்குது, அந்த சுரங்கத்தில் தான் அவர் வசித்து வந்தார். அந்த சுரங்கத்தில் இருக்கையில் தான் அவரை காட்டி கொடுத்தாரு, காட்டி கொடுக்கப்பட்டாரு. முடிச்சிடலாமா? ரொம்ப லென்த்தியாக போகுது. சரி ஓகே, ஊரை பற்றின நிறைய விஷயங்கள் உண்மையாலுமே எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீ சொன்ன. நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு, ஆனால் சொன்ன விதத்தில் தான் சில தவறுகள் இருந்தது, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு செய்தி, ஒரு இன்ஃபர்மேஷன், சந்தோஷமான விஷயம், மற்றவங்களுக்கு தெரியப்பட விஷயம். ஸோ அதனால் நீ கொஞ்சம் நல்லா பிரைட்டாக, இன்னும் கொஞ்சம் குட்டி ஸ்மைலோடு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே உன் ஸ்மைலை மட்டும் காட்டிடு, எல்லாரும் பார்க்கவே இல்லை. என்ன இருக்கலாம், நம்மளுடைய வசந்த் டிவியோட 7th ஆனிவர்சரியான இந்த ஸ்பெஷலான டேயில் நம்மளோட விஜய் என்ன சும்மாவா அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பொதுவாக விஜய்ஸை பார்த்து கலாச்சிருப்பீங்க, பட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும்ல விஜய்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத. ஸோ எனிவா, இன்றைக்கி நம்மளுடைய காலேஜ் பசங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி செஞ்சாங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே விஜய் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய விஷயத்த அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தொடர்ந்து நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து நிறைய விஷயங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அழகான எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரியமுள்ள பிரியா. ஹாப்பி பர்த்டே வசந்த் டிவி.